கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஷாம் கலாநிதி. வணக்கம் கலாநிதி. வீடுகள் மீது பாறைகள் உருண்டதால் ஏற்பட்ட நிகழ்வு மற்றும் உயிரிழப்புகள் குறித்த உங்க தகவல்களை பதிவிடுங்க கலாநிதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள நடூர் என்ற பகுதியில வந்து 2 நாளாக்கு வந்து மேட்டுப்பாளையத்துல வந்து சுவர்கள் மழை அடித்துக் கொண்டிருந்துச்சு. நேற்று 9:00 வந்து பாத்தீங்கன்னா பெரிய மழையாக ஆரம்பிச்சது. இந்த நடூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில மூணு மணிக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து சுவர் இடிந்து விழுந்து பக்கத்து வீட்டுல இடிந்து விழுந்து சுமார் 12 பேர், அதாவது ருக்குமணி, ஹரிசுதா, மகாலட்சுமி, சின்னம்மாள், ஆனந்தன், நதியா, அச்சு என்ற 2 குழந்தைகளுடன் 12 பேர் வந்து செவருக்குள்ள சுத்தி 12 பேர் பலியாயிருக்கிறாங்க. 12 பேர் பலியானதுல வந்து இப்ப 10 பாடி எடுத்திருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் வனத்துறை, ஃபயர் சர்வீஸ், பட்டாசியர் எல்லாம் வந்து இந்த பாட்டுல இருக்கிறாங்க. வந்து 10 பாடி எடுத்திருக்கிறாங்க. இந்த 2 பாடி எடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி கலாநிதி.